இரண்டாம் வசனம் வாசிக்கிறேன். 3 யோவான் 2 வசனம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறான். இந்த பாட்டே இருக்குது இல்லையா, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். இது யோவான் வாழ்த்துகிற வாழ்த்தாக இருக்கிறது. யாரை வாழ்த்துகிறார்? காயுவை வாழ்த்துகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஒருவேளை வேற ஏதாவது பலவீனம் அந்த மனுஷனுக்கு இருந்ததோ எனக்கு தெரியவில்லை, அல்லது பண கஷ்டம் இருந்ததோ, அல்லது வியாதிகள் அவனுக்கு இருந்ததோ தெரியவில்லை, ஆனால் அந்த மனுஷன் எதிலே சுகமா இருந்தான்? தன்னுடைய ஆத்மாவிலே சுகமா இருந்தான். அவன் ஆண்டவருடைய காரியத்தில் அதிகமா இருந்தபடினாலே இப்படியாக அவர் வாழ்த்துகிறார். உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த பாட்டை நம்ம எல்லாருக்கும் பாடுறோம். ஒருவேளை இதை வாழ்த்தா சொன்னோன்னா, ஒருத்தர் ஆத்மா வாழாது இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த வசனத்தை சொன்னா அவன் மிச்சத்துலையும் எப்படி ஆயிடுவான்னு அர்த்தம். எந்த மனுஷன் ஆத்மாவிலே வாழ்ந்திருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு இந்த வாழ்த்து அற்புதமான ஒரு வாழ்த்தாக இருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆத்மாவுடைய அந்த வளர்ச்சியை பார்த்த யோவான் இப்படியாக அவரை வாழ்த்துகிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறான். இப்போ முதல் வளர்ச்சி, முதல் அற்புதமான ஒரு வாழ்வு எதில் தான் நமக்கு வேணும்? ஆண்டருடைய காரியம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது அவங்க ஆண்டருக்குள்ள நன்றாக வளர்ந்து பலப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு ஆசை வேண்டும். மிச்ச காரியத்தில் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆனால் ஆத்மா காரியத்தை நாம் கபலீனமாய் விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியத்தில் தான் என் பிள்ளை உயர்ந்து வரணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுப்போமே, ஆனால் சில வழியில் ரெண்டுமே இல்லாமல் போகலாம். அல்லது உலகத்துக்குரிய காரியம் அந்த பிள்ளைக்கு அதிகமாக கிடைத்து விடும், ஆனால் அது நிச்சய ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைக்கு கொண்டு வரவே கொண்டு வராது. அதனால உலகத்துக்குரிய காரியங்கள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, வேதமும் அப்படி சொல்லவில்லை. ஆத்மாவிலே வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ யோவான் என்னதான் சொல்கிறான்? நீ எல்லாத்துலேயும் நல்லா இரு, எல்லாவற்றிலும் நீ நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி வாழ்த்துகிறார். அது மிக முக்கியமான ஒரு காரியம். 3வது வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதாவது முதல் 2 வசனம் பார்த்தீங்கன்னா காயுவை பற்றி வாழ்த்துகிற வாழ்த்துதலாக இருக்கிறது. 3வது வசனத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், 1வது வசனம் வாழ்த்து, 2வது வசனத்தில் 4வது வசனம் வரைக்கும் காயுவினுடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் எடுத்து காட்டுகிறார். ஆத்மாவிலே மிகவும் சிறந்து வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன் அவன். 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் எப்படி நடந்தவனாயிருக்கிறானாம், சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்தைப்படி நடத்துதல் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற காரியம், உண்மையாய் நடக்கிற காரியம், எல்லாவற்றிலும் உண்மையாய். கீழே 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அதை பொழுதே சொல்லுகிறேன், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிற ஒரு மனுஷன், எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிற, எல்லாருக்கும் உண்மையாய் செய்கிற மனுஷன், எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிற மனுஷன், சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன். பிஷப் எலெக்ஷன் நடந்த பொழுது, இப்பொழுது அல்ல இதுக்கு முன்னாடி, சிஎஸ்ஐ பிஷப் முந்தின எலெக்ஷனில் ஒரு இடத்துல நான் நின்று கொண்டிருந்தேன். அங்கே ஊழியக்காரங்க, சிஎஸ்ஐ ஊழியக்காரங்க சில நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க எலெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு, எலெக்ஷன் நடக்கலை, யாருக்கு ஓட்டு போடுறது? அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இவருக்கு ஓட்டு போட்டோன்னா இவர் ரூல் ரூல்னு பேசிக்கிட்டே இருப்பார், ஆனால் இவருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நினைக்கிறத சாதிக்கலாம்னு சொன்னார். கடைசியில் ரூல்னு சொல்லி பேசுகிறவர் தோத்து போனான். யார் தான் ஜெயிச்சது? மற்றொரு கைதான் வாங்கினது. சத்தியத்தின் படி நடக்கிற மனுஷன். ஆனால் அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அதான் ரூல்னு சொல்லி பேசி அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் நடக்க கற்றுக்கொள்ளணும். அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனாலும் சரி, குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்க
முடியாது. இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படிதான் செய்ய வேண்டும். சத்தியத்துக்கு மாறாக போகிற சில காரியங்களை நாம் செய்ய முடியாது. நாம் அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் ஜாக்கிரதையாக கவனித்து அதை செய்ய வேண்டும். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தது போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இவரை பற்றி சாட்சி கொடுத்தது அவரா வேறு யாரம்மா? இந்த வசனத்தில் மற்றவர்கள் சகோதரர்கள் ஒருவேளை பவுலை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த சபையை சேர்ந்தவர்களாகவே இருந்திருக்கலாம். பவுலிடத்தில் வந்து சொல்கிறார்கள், காயு உண்மையாய் நடக்கிற ஒரு மனுஷன், சத்தியத்தின்படி நடந்து கொள்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான்னு சொல்லி சந்தோஷ அங்கே சாட்சி கொடுக்கிறார். நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். ஒருவேளை எல்லாரும் நல்லவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் சத்தியவான் என் சத்தத்தை கேட்கிறான்னு சொல்கிறார். யார் சத்தியவான்கள்? யார் ஒருத்தர் சத்தியத்தை விரும்புகிறார்களோ அதை அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தை வாழ்த்துவார்கள், அதை கேட்பார்கள். ஆண்டவருடைய சத்தம் யாருக்கு கேட்டது? சத்தியத்தை விரும்பின மனுஷனுக்கு அது கேட்டது. விரும்பாத மனுஷனுக்கு அது கேட்கவே அதை விரும்பாது, அவங்களுக்கு அது பிடிக்காது. என்ன அவங்க வாழ்க்கையில் அந்த சத்தியம் என்ற அந்த காரியம் அவர்கள் இல்லாதபடினாலே அவர்கள் அதை விரும்புகிறது கிடையாது. அப்போ சத்தியத்தின்படி நடக்கிற மக்கள், உண்மையான மக்கள், நாம் உண்மையாக நடக்கும்பொழுது நம்ம என்னென்ன பண்ணுவாங்க? வாழ்த்துவாங்க. ஆனால் குறுக்கு வழியிலும் எல்லா வழிகளிலும் கையாளுகிற மனுஷன், சத்தியமாய் நடக்கிற மனுஷனை வாழ்த்த போகிறது இல்லை. அது உலகத்திலும் சரி சரி. ஏன் ரொம்ப தீமையான மக்கள்லாம் அரசியலில் மேலே வராங்கன்னு நினைக்கிறீங்க? கேவலமான மனுஷர் ஆனால் அவங்க தான் டாப்பில் வராங்க, ஏன் நினைக்கிறீங்க? கடவுளாக காரணம் அதுக்கு? யார் காரணம் நினைக்கிறீங்க? ஓட்டு போடுற மக்கள் ஏன் அவங்க மேலே வராங்க? இவங்க வந்தால் தான் நம்மளும் லஞ்சம் வாங்க முடியும். அவன் லஞ்சம் வாங்கினா தான் நம்ம லஞ்சம் வாங்க முடியும். அப்போ லஞ்சம் வாங்கினவன் மேலே கொண்டு வந்தால் தான் நம்மளும் வாழ முடியும்னு சொல்லி தீமையான மக்களை மக்கள் மேலே கொண்டு வருகிறார். ஒரு நல்லவன் இருக்கிறான், லஞ்சம் வாங்காதவனாக இருக்கிறான்னு சொன்னால் அவனை தூக்கிடுவாங்க அந்த இடத்த விட்டு, ஏன்னா இவனால் நம்மளும் வாழ முடியலே என்று சொல்லி. அப்போ சத்தியவான் சத்தியத்தை கேட்கிறான். சத்தியத்தின் படக்கிறதை படி நடக்கிற மக்களை வாழ்த்துகிற மக்கள் அல்லது பாராட்டுகிற மக்கள், அவர் சத்தியத்தை விரும்புகிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நம்மை வாழ்த்துவார்கள், ஆனால் சந்தோஷமான ஒரு காரியம். அவர்கள் அப்படியாக வாழ்த்துகிறார்கள் காயுவை பற்றி. அவன் சத்தியத்தில் நடந்து கொள்கிறான், அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அதை யோவான் கேட்டபொழுது என்ன பண்ணுகிறாராம்? மிகவும் சந்தோஷப்பட்டேன் சொல்கிறான். சந்தோஷப்படுகிற காரியம் உண்மையாக நானும் நீங்களும் அதை சத்தியத்தின்படி நடக்கிற மக்களை பார்த்து சந்தோஷப்படணும், வாழ்த்த வேண்டும், அவளை பாராட்ட வேண்டும். இல்லையானால் அது நம்முடைய நிலையை தான் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நான்கு வசனம் போலாமா? என் பிள்ளைகளே சத்தியத்திலே என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அதை நான் கடந்த முறை பார்த்த பொழுதே நான் அதை உங்களுக்கு சொன்னேன். யோவானுடைய வாழ்க்கையில் பார்க்கணும், என் பிள்ளைகளே என்று சொல்கிறான்னு சொன்னால் அவர் மூத்த சகோதரன். அந்த நேரத்தில் அவராலே தான் அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர் ஆவிக்கு நிலைமையிலும் சரி சரீரப்பிரகாரமானும் சரி அவர்கள் பிள்ளைகளைப் போல் இருக்கிறார்கள். அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் சொல்லி கேள்விப்படும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு இல்லை என்று சொல்கிறான். அற்புதமான ஒரு காரியம். நம்முடைய ஊழியத்திலே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பெற்றோராக இருப்பீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? உண்மையான சந்தோஷமாக. நீங்கள் வயதாகிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். நீங்கள் சபையினுடைய மூப்பராக இருந்திருக்கிறீங்க, நீங்கள் வயதாகிற காலத்திலே பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் அதை நாம் கேள்விப்படும் பொழுது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. யாருக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் உண்மையாக சத்தியத்தை விரும்புகிற மக்கள். அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். யோவான் தன்னுடைய வயதான நாட்களிலே காலமெல்லாம் என்றைக்கு ஆண்டவர் அவனை அழைத்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ஓட்டத்திலே ஓடி இப்பொழுது அவன் அநேகரை பார்க்கிறான், சத்தியத்தில் நடக்கிறான் என்பதை பார்த்தபொழுது அவன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறவனாக இருக்கிறான். அதுதான் அவனுடைய
சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் அதை அவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட சிலுவிலே தொங்கின பொழுது ஏசாயா 53:12 வாசிப்போமே, ஆனால் அவர் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். நாம் எந்த எதற்காக உழைத்தோமோ அதனுடைய பலனை நாம் காணும் பொழுது மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும். எதற்காக வாழ்ந்தோமோ, எதற்காக நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணினோமோ அதனுடைய விளைவை நாம் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதாக இருக்கிறது.